வணக்கம் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல நல்ல காரியங்களை சரியான நேரத்தில் செய்யணும் அப்படின்னா நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது உடல் ஆரோக்கியம். நம்ம ஒரு நல்ல முறையில் நம்முடைய உடலை பேணி காத்தா, நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகள் குறைபாடுகளை சரி செய்தால் சுறுசுறுப்பாகவும் ஆனந்தமாகவும் வாழ முடிகிறது. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா கடந்த 200 வருட பாரம்பரியமிக்க ஒரு நிறுவனமாக இருக்கிறது. கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கும் பிஜி ஃபார்மா சேலத்திலேருந்து மிஸ்டர் செல்வம் இதில் பேசியிருக்கிறார். ஸோ இவங்க நிறுவனத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே சித்தா பேஸில் செய்யப்பட்டது. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் வந்துட்டு நல்ல ஒரு தீர்வு கொடுத்துருக்கு அப்படின்னு பல வகையான ப்ராடக்டை பற்றின விவரங்கள் இதில் பேசியிருக்கிறார். அது என்ன மாதிரியான ப்ராடக்ட் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் புதுசாக இந்த முறை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம், இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஹேர் ஜெல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஹேர் ஜெல்லுக்கும் ஹேர் ஆயிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கார். ஸோ இதில் என்ன மாதிரியான வியாபார வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். என்னோடய பேர் பியாரிலால், பிபிஎன்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் என வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால் குரல் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். யாரும் வருத்தப்படாதீங்க. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திரு பியாலால் அவர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் செல்வம், நான் சேலத்துலேருந்து வந்திருக்கிறேன். என் கம்பெனி பிஜி பார்மா, 200 வருடங்கள் பாரம்பரியம் மிக்க கம்பெனி. என் கம்பெனி ஆரம்பித்து 34 வருடங்கள் ஆகின்றன. நான் 34 வருஷமாக கம்பெனியில் ஒர்க் பாரம்பரியமாக சித்த வைத்திய மருந்துகள் நிறையா தயாரிச்சுக்கணும். எங்களுக்கு முதன்மையான மருந்துன்னு பார்த்தீங்கன்னா நிமி ஆயில். இந்த வாட்டி உங்களுக்கு புதுசாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரீ தர்ஷினி ஏர் ஜெல். சரி, ஹேர் ஆயிலுக்கும் ஏர் ஜெல்லுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆயில் சென்ட்ரல்மாக யூஸ் பண்ணி முடி வளர்ச்சிக்கு உதவி செய்யுது. இது ஏர் ஜெல் அப்படிங்கிறது முடி உதிர்வதை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குது. இதில் போட்டுக்கிற மூலிகை மருந்துலாம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் ரிசர்ச் பண்ணி இந்த மூலிகை இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து உறுதுணையாக இருக்குது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த மருந்துகள் நாங்கள் பயன்படுத்தி ரெடி பண்ணியிருக்கிறோம். இது ஏர் ஜெல் அப்படிங்கனால வந்து நீங்கள் காலையில் வந்து உங்கள் தலைக்கு ஏற்ப ஒரு 15 ml 20 ml அளவுக்கு எடுத்து தலையில் நிறையா தடவி ஒரு 5 நிமிஷம் மசாஜ் மாதிரி பண்ணி அரை மணி நேரம் கழித்து குளிச்சிடலாம். சோப்பு ஸ்டாம்பு தேவையில்லை. இது வந்து உங்களுக்கு முடி உதிர்வதை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இல்லை, முன்னொரு முக்கியமான பயனா, எனக்கு காலைல டைம் இல்லைங்க, நான் வந்து அரை மணி நேரம் போட்டு நான் காலைல வீட்டு வேலையை பார்ப்பேனா, இல்லை இந்த மாதிரி இதை நான் உட்காந்துருப்பேனா கிடையாது. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நைட்டு தடவிக்கலாம். நைட்டு தடவிட்டு
ஒரு அரை மணி நேரம் கழித்து சீப்பப்போ தலையை சீவிடலாம். சீவிட்டீங்கன்னா மரமரப்பு போயிடும், நீங்கள் பார்த்து உறங்கிடலாம். தூங்குறப்போ துணியில் ஒட்டுமா அப்படின்னா அந்த மாதிரி கதையும் பிடிக்காது. நீ காலைல ஏஞ்சி வழக்கம் போல் குளிச்சிக்கலாம். சோப்பு சாம்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சோப்பு சாம்பு யூஸ் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில் முடி வளர்வதற்கு கடவுளால் இயற்கையாக உருவாக்கப்பட்ட சில கெமிக்கல்ஸ் வந்து நம்ம முடி வளர்ச்சி உறுதுணையாக இருக்கும். நீங்கள் ஜென்ரலாகவே இந்த ஆயில் யூஸ் பண்ணாமல் சாதாரணமாக சோப்பு சாம்பு போட்டிங்க அப்படின்னா அந்த கெமிக்கலையும் வந்து வலிச்சு வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு முடி சுமத்னஸ் கொடுக்கும். ஆனால் நம்ம மருந்து போடுறப்ப அந்த இதை யூஸ் பண்ணாதீங்க. சோப்பு சாம்பு 100% யூஸ் பண்ணாதீங்க. இதை போட்டு விட்டு நீங்கள் சாதாரணமாக தனியாக வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஷாம்பு போட்ட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த ஹேர் ஜெல்லுடைய இது. இது ஆஸ்மாவுக்குங்க. இப்போ வந்து ஆஸ்மா சீசன், ஆஸ்மா வந்து பல வகையாக இருக்குது. வீசிங்கு, டஸ்ட் அலர்ஜி, ஒரு நிறைய விதமான ஆஸ்மா இருக்குது, நெஞ்சு சளி இருக்குது. இது வந்து 30 நாளில் உங்களுக்கு வித்தியாசத்தை கண்டிப்பாக காமிக்கும். 6 மாதம் தொடர்ந்து எடுத்துக்கணும். 6 மாதம் கழித்து நின்றுமா முழுமையாக குணமாயிடுமானா கிடையாது. 6 மாதத்தில் உங்களுக்கு வந்து முழுமையாக கண்ட்ரோலுக்கு வந்துடும். வருஷத்தில் 3 மாதம் மழைக்காலம், நவம்பர் டிசம்பர் ஜனவரி, இந்த 3 மாதத்துலேயே வந்து நீங்கள் உபயோகப்படுத்தினா போதும். லைஃப் லாங் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், ஆஸ்மா கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஆஸ்மையாக முழுமையாக வந்து குணப்படுத்த முடியாது. கண்ட்ரோலில் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், பக்க விளைவுகள் கிடையாது. அடுத்து நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா அல்சர். அல்சர் மருந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம உடம்புல 5 வகையில் வந்து அல்சர் வரும். வாய், தொண்டை, இறைப்பை, உணவு குழாய், பெருங்குடல், இதில் வர 5 விதமான அல்சர் வந்தையும் இது வந்து குணப்படுத்தும். நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா 21 அடி குரல் இருக்குது சார். அவருக்கு உண்டாகிறார் சார், அவருக்கு 30 அடி குரல் இருக்காரா? ஒல்லியாகிறாருங்க, அவருக்கு 15 குரல் இருக்காரு. குழந்தையிலேருந்து 90 வயசு ஆள் வரைக்குமே வந்து 21 அடி குரல் மட்டும்தான் வயிற்றில் இருக்குது. 21 அடி குரலில் எந்த இடத்துல அல்சர் வந்தாலும் நம்ம மருந்து சாப்பிட்டுக்கலாம். மற்ற மருந்துக்கும் நம்ம மருந்துக்கு என்ன வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மற்ற மருந்துகள் கோட்டிங் கொடுக்கும், நம்ம மருந்து வந்து புண்ணை வந்து குணப்படுத்தும். அதனால் அதனுடைய ஸ்பெஷல் எஃபெக்ட் உங்களுக்கு. மற்றும் நிமியாயில் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லையுமே கிடைக்கக்கூடிய மருந்து இது. வந்து அதிலே ஸ்ட்ராங், நிமியாயிலே ஸ்ட்ராங் இது. இதுக்கும் ஆயிலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து துணியில் கரை பிடிக்காது. தலைவலி, ஜலதோஷம் எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்தலாம். நீங்கள் மேலே அப்ளை பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து காஞ்சிடும், துணியில் கரை பிடிக்காமல் நீங்கள் போட்டு போகலாம். எந்த இதுவும் கிடையாது உங்களுக்கு. எனக்கு பேச வாய்ப்பளித்த சிறு பியாலால் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுவரை பொறுமையாக எனது பேருரையை கேட்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். மற்றும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9787611211. மறுபடியும் சொல்கிறேங்க, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9787611211. மற்றும் ஐயா, எங்களுடைய மூலிகை பொருள்களை நீங்கள் சொந்த உபயோகத்துக்கு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வியாபார தொடர்புக்காக கொள்ளாலும் சரி, எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள். எங்கள் நம்பர் இதோ கொடுத்துட்டோம், 93 63 23 43 60. எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேண்டிய சகல சம்பத்து செய்கிறேன் நான். நன்றி, வணக்கம். என்ன நண்பர்களே, இந்த காணொலி முழுமையாக பார்த்தீங்களா? பிஜி ஃபார்மாலேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த சித்தா ப்ராடக்ட் எந்த விதத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும், இதை ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலியில் பேசியிருப்பார். இந்த ப்ராடக்ட் சார்ந்து ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலோ, இல்லை உங்களுடைய சொந்த உபயோகத்துக்கு வேணும் அப்படின்னாலோ, இல்லை ஒரு வியாபாரமாக எடுத்து செய்யலாம் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ, தாராளமாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்க்ரோலிங்லேயும் கொடுத்துருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். மறக்காமல் பாருங்கள், அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். இதுபோல் பல தொழில் முனைவர்கள் நம்முடைய சேனலில் வரிசையை பேச இருக்கிறனால நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கீழே காமெண்ட்லையும் எழுதுங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.